அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றிபரமாகவும் வியாபார ரீதியாக லாபகரமான படம் அமையும் என்று வாழ்த்துகிறேன். இந்த விநியோகஸ்தர் என்னுடைய நண்பர் ராகுல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கூப்பிட்டு நான் முதல்ல பேசணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை வாங்கிட்டேன். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்த. குறிப்பாக வெற்றிமாறன் சார், நல்ல நல்ல திறமையுடைய அடையாளம் கண்டு இப்படி உங்களுடைய உழைப்பை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, உங்களுடைய பெயரை கொடுத்து இப்படி டேலண்ட் நீங்கள் வளர்த்து விடுறதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். கண்டிப்பாக அது வந்து எல்லோரும் சார், இன்றைக்கி நிறைய இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்கள்லாம் படங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. பட் அதெல்லாம் எல்லாமே ஒருத்தர் எடுத்த படத்தை பார்த்து அது இவ்வளோ விலை மதிப்பற்ற உங்களுடைய பெயரை நீங்கள் தர்றது இருக்கல. நான் ஒரு முறை சொன்னேன், நான் இயக்குநர் இமயத்துக்கு அப்புறம் அவரை ஒப்பிடக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் அது வெற்றிமாறன் தான் என்று சொன்னேன். அப்பேற்பட்ட இயக்குனர் நீங்கள், உங்களுடைய பெயரை கொடுத்தது நீங்கள் வந்து போஸ்க்கு ஒரு லைஃப், அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு லைஃப், அந்த டீமுக்கு ஒரு லைஃப்ன்றதுக்காக மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். நீங்கள் முன்னாடி பேசிட்டு போயிருவீங்களோ, நான் அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் முன்னாடி இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன். அதே மாதிரி இன்றைக்கி படத்தில் சம்மந்தப்பட்டவங்களையே நம்ம வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடும் பொழுது அவ்வளவு சின்ன படங்களுக்கும் அதிகமான விழாக்களில், அதிகமான திரைப்பட விழாக்களில், ஆடியோ ரிலீஸில் கலந்துக்கிட்ட ஒரே பெரிய ஹீரோ விஜய் சேதுபதி அவர்கள் தான். அப்படி ஒரு அன்பை அத்தனை பேர்கிட்டையும் கொட்டுறாரு, அதுக்கும் வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சார், இதெல்லாம் படத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு யூடியூப்பில் வரும்போது, அது வெற்றிமாறன் சார் இருக்கும்போதும் விஜய் சேதுபதி இருக்கும்போதும் எவ்வளோ மக்களை சென்றடையுதுன்றது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பலமாக இருக்குது அது. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் இல்லை, பெரிய பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. அதில் அந்த பட்ஜெட்டை நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஐகானிக் வந்து வந்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நட்டி அவர்களுக்கு இந்த படத்தில் சம்மந்தப்படலாம் கூட அவருடைய பல்வேறு சூழ்நிலைகளை வந்து பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாரும் கலந்து முடிந்தால் ஒரு ட்வீட் பண்ணுறது, முடிஞ்சால் ஸ்டோரி போடுறது, இல்லை கலந்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே கலந்து இன்றைக்கி வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இப்படி வந்து நீங்கள் பண்ணதுக்காக மாபெரும் நன்றி எனக்கு மீண்டும் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். போஸ் வெங்கட் ஒரு மிகத்திறமையான நடிகர், அதாவது டிவி சீரியல்லே முதல் முறையே பிரமாமா நடிகிறார்னு பேர் வாங்க நடிகர் வந்து போஸ் வெங்கட் தான். ஏன்னா சீரியல்னாவே ஒரு வேற மாதிரி இருக்கும், ஓவர் ட்ராமா ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய பேர் வாங்கிய போஸ் அவர்கள், அந்த போஸ் அவர்கள் வந்து நிறைய இது மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சொன்னார்கிட்ட, ஒரு எக்ஸ்ட்ரானரியே ஒரு டூயல் ஹீரோ பண்ணுற மாதிரி இவ்வளோ கமர்ஷியல் தாட் விட்ருக்கீங்கன்னு பேசும்போது இந்த சார் லைனே சொன்னது, முதல்ல பண்ணது பண்ணிட்டு வாங்க போஸ், உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு அப்போ நான் சொன்னேன். அதனால் அவருடைய உழைப்புக்கும் இத்தனை வருஷத்துக்கான சர்வீஸுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதேபோல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் என் அன்பு தம்பி விமல், ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டிலைட் அது. அவர் அது அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான நடிகர் நண்பர் மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விமலுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையணுன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம். மாபெரும் வெற்றி அமையணும், அது விமல் படம்னு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு. அதுக்கு இன்னைக்கு வந்து வெற்றிமாறன் சார், விஜய் சேதுபதி கூட நிற்கிறாங்க, போஸ் வெங்கட் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் நிச்சயமாக. மொத்த டீமுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் விவேகா அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடையணும். மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.